ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணேஷ்காந்தி. நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்றது, எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கறது தான். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா ஒரு காலங்களில் நம்ம சிக்னேச்சர் எல்லாம் போட்டு கையெழுத்து, நம்ம பெண் வச்சு கையெழுத்து எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆன்லைன்ல ஒரு யூஎஸ்பி டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. இந்த டோக்கன் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த டோக்கன்ல உங்களை பத்தின விவரங்கள் அதுல இன்க்ளோஸ் பண்றாங்க. அதாவது உங்க பான் கார்டு, உங்க ஆதார் கார்டு, உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வச்சு அதுல இன்க்ளோஸ் பண்றாங்க. இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய போட்டோ, உங்களுடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டியோட டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சுதான் நீங்க கஸ்டமருக்கு தேவையான இடத்துல கேட்குற இடத்துல சைன் பண்ணுவீங்க. அதாவது இப்போ சமீப காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடம், தென் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு கொட்டேஷன்லாம் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அதை சைன் பண்ணுறதுக்கு எல்லாமே பிடிஎஃப்ல கேட்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, அந்த யூஎஸ்பி டோக்கனை நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ண பிறகு எந்த இடத்துல சைன் பண்ணணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சைனுக்கு அந்த உங்கள் நேமை காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த சைன் உள்ளே போய் என்ட்ரி ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிடிஎஃப்ல அப்படியே சைன் பண்ணிட்டு கஸ்டமருக்கு அந்த பிடிஎஃப்ஐ மெயில் பண்ணிடலாம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போதான் இந்தியாவில் இது டிஜிட்டல் வைஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய பேர் எடுக்கலை. ஆனால் வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆகிடும் இது எல்லாருக்குமே, ஓகேங்களா. முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் ப்ரொப்ரேட்டராக இருக்கும். இதில் நிறைய கிளாஸஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கிளாஸ் 2 இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம்சி ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் தேவைப்படும். தென் கிளாஸ் 3 சொல்லி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் மட்டும் இருக்கும். அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெண்டர் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் டெண்டர்லாம், அதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு. என்கிரிப்ஷன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா வரும், ஓகேங்களா. நீங்க எந்த பர்பஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பர்பஸ்க்கு என்ன கிளாஸ், அதுல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அது தெரியாம நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஐடி ஃபைல் பண்றதுக்கு, உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கணும். நீங்க என்ன ஏஜென்ட் ஒரு ஆடிட்டர் கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுனால ஆடிட்டர் அப்பப்போ வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்கவோ முடியாது, இல்ல நீங்க அப்பப்போ மொபைல் நம்பரை பார்த்து ஓடிபி அவர்கிட்ட சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர் டைரக்டா என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய சிக்னேச்சர் சார்பில் ஒரு யூஎஸ்பி டோக்கனை வாங்கிப்பாரு. அந்த யூஎஸ்பி டோக்கன்ல தான் அவர் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் சிஃபியோட டைப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணும் அப்படின்னா இங்கே டைரெக்டாக நீங்கள் பே பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து கிளாஸ் 2 இண்டிவிஜுவல் சிக்னேச்சர் மட்டும் கொடுக்குறோம். 2 இயர்ஸ் டோக்கனோட சேர்த்து 1050 ரூபா. இது பே நோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். அது எல்லாமே சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு மொத்தம் 9 விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் எது வேணுமோ நீங்கள் இதை பிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இதுல பிடிஎஃப் சிக்னேச்சர்னு ஒன்று தனியாகவும் இருக்கு. ஆனால் பிடிஎஃப் சிக்னேச்சர் தனியா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் யூஎஸ்பி டோக்கனே வாங்கி அதுலயே நீங்க சைன் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்ஸா வராது உங்களுக்கு, ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், பை.